ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும் வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் மாயோக் பற்றி, அதாவது அசாமில் இருக்கிற மாந்திரிக உலகம், மாந்திரிக தாந்திரிகம் பிளாக் மேஜிக் பண்ணுற அந்த ஊர், அதாவது அசாம் பக்கத்தில் இருக்க மாயோக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அங்கே இருக்கிற நேற்று மாரணத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து வசிய எந்திரம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இதுவும் உருது மொழியில் தான் இருக்கும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இதுவும் வந்து சாத்தானை வச்சு தான் அந்த இடத்துல பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க, இது எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மாயோகில் உள்ள வசிய எந்திரம் இது உருது மொழியில் இருக்குது. யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஒன்று, ரெண்டாவது கணவன் மனைவி பண்ணலாம், லவ் பண்ணுறவங்க பண்ணலாம். ஒன் சைடு லவ், நான் வந்து ஒரு தலை தாங்க ஒரு தலையாக லவ் பண்ணுறேன் அப்படின்றவங்க மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா இது சாத்தான் பிரயோகம், அதனால் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். அதனால் ரொம்ப சேஃபாக பண்ணணும், பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் உண்மையாக லவ் பண்ணுறேங்க, அவங்க அவர் இல்லாத என்னால் இருக்க முடியாது, அந்த பொண்ணு இல்லாத என்னால் இருக்க முடியாதுன்றவங்க பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், ஒன்றும் பயம் இல்லை. இதில் வந்து கடவுளுக்கு, அதாவது பகவானுக்கு இதில் இடம் கிடையாது. இது கோயிலுக்கு போயிட்டு பகவானை வேண்டிட்டுலாம் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துலையே உட்காந்து ஜபம் பண்ணி இதை பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து பூஜை ரூம் இருந்ததுன்னா அங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாத்தானை வச்சு பண்ணுறது இது. இதுக்கு தேவையானது என்ன, நியாயமான கோரிக்கை மட்டும்தான். உண்மையாக லவ் பண்ணுறேன், இவங்க இல்லாத இருக்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில்ன்றவங்க மட்டும் இதை பண்ணுங்கள். குயிக்காக வேலை செய்யும், கட்டாயம் கல்யாணம் பண்ணிப்பீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எந்திரம் இது. இந்த மாயோக் வசிய எந்திரம் உருது மொழியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த எந்திரம் எழுதுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, மூணு போஜி பத்திரா பெருசு பெருசாக வாங்கிக்கோங்க, நல்லா பெருசாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கிழியாத எந்திரம் வந்து போஜி பத்திரம் வாங்கும்போது கிழியாத வாங்கிக்கோங்க. அந்த இடத்துல வந்து எப்படி செய்கிறாங்க வசிய எந்திரம், அதில் என்ன கொண்டு எழுதுகிறாங்க, எந்திரத்தை வந்து எதால் எழுதுகிறாங்க அப்படின்றத நான் சொல்லலை. ஒன்று, ரெண்டாவது இந்த போஜி பத்திரம் வந்து நல்ல ஸ்கொயராக வாங்கிக்கோங்க. கிழியுக்கு நடுவில் பத்தல் எத்தல் இல்லாத இருக்கணும். நம்ம பார்த்ததை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நியாயத்துக்கு தர்மத்துக்கு மட்டும் உட்பட்டு செயல்படுங்க. ஆனால் குயிக்காக ரிசல்ட் கிடைக்குதாங்க, நம்ம பார்த்தோம். அந்த எந்திரம் வந்து மூணு போஜி பத்திரம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் வந்து இப்போ நான் எந்திரம் காட்டுறேன், அந்த எந்திரத்தை அதில் எழுதுங்க. எதில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கேட்டிங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸில் எழுதுங்க. அந்த மாயோகில் எதில் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரையினுடைய ரத்தமும் பூனையினுடைய ரத்தமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அமாவாசை அன்றைக்கி எழுதுகிறாங்க. ஆனால் குயிக்காக வேலை செய்து நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த சாத்தானுடைய எந்திரத்தை உருதில் எழுதுகிறாங்க. எழுதும்போது அமாவாசை அன்றைக்கி தான் எழுதுகிறாங்க. நடுநிசி தான் எழுதுறது வந்து நடுநிசி, அதாவது 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாயத்தை அந்த எந்திரத்தை போஜி பத்திரா வந்து போஜி பத்திரா எழுதணுன்னு அந்த எந்திரத்துக்கு கீழே பையனோட பேரோ பொண்ணோட பேரோ யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுடைய பேர், அவங்களுடைய தாயார் பேர் எழுதுங்க. இது பையனும் செய்யலாம் பொண்ணும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயம்லாம் இல்லை. உண்மையாக இருக்கேன் அப்படின்னா உண்மையான லவ்னா அதை செய்யலாம். தன்னுடைய கணவர் பிரிஞ்சு போயிட்டாங்க, மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா கூட செய்யலாம், ஒன்றும் பயம் இல்லை. ஒன்று, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த மூணு தாயத்தை வாங்கிக்கோங்க. தாயத்தை வாங்கிட்டு இந்த போஜி பத்திரா தனித்தனியாக மூணு போஜி பத்திரா நான் சொல்லியிருக்கேன், மூணு போஜி பத்திராலையும் இதை எழுதணும். அமாவாசை அன்னைக்கு ராத்திரி எழுதின பிறகு அதுக்கு பிறகு மூணு தாயத்தை மாதிரி வாங்கிக்கோங்க. தாயத்துட்டு அந்த தாயத்துக்குள்ளே ஒரு போஜி பத்திரா வந்து நீங்கள் வந்து கழுத்தில் அணிஞ்சிக்கோங்க. இன்னொரு போஜி பத்திரா பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த இன்னொரு போஜி பத்திரா வந்து அக்னியில் போட்டு கொசிக்கிடுங்க. இன்னொரு போஜி பத்திரா எழுதியிருக்கீங்க பாருங்கள், அது வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய இல்லத்தில் போடுங்க. யார் நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்களுடைய இல்லத்தில் போடலாம். அவங்க வந்து இந்த வழி இல்லைங்க எனக்கு அவங்க வீட்டில் போட மாட்டேன் அப்படின்னா, கேமரா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்க இந்த வழியாக வந்து தான் போகணும், இந்த ரோடு வந்து தான் ஆகணும், இந்த நடைப்பாதையில் வரணும்னா அந்த வழியாக கூட இந்த போஜி பத்திராவை போட்டுடலாம். எங்கே இருந்தாலும் இமிடியேட்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும் இந்த சாத்தானுடைய எந்திரம். ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நியாயத்துக்கு தர்மத்துக்கு தான் உட்பட்டு செய்யணும். உங்களுடைய வேலை ஆரம்பிக்கும் போதும் அந்த சாத்தானுக்கு ஏதாவது ஒரு படையல் வைக்கணும்.
ஏதாவது அசைவ படையல் தான் வைக்கணும். ஒன்று முடிஞ்சு உங்களுக்கு கே இந்த வேலை வந்து முடிஞ்சிச்சு, நீங்கள் நினச்ச விரும்பிய நபர் உங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னும் போது அது ஒரு ஆரம்பிக்கும் போதும் ஒரு அசைவ படையல், முடிஞ்ச பிறகு ஒரு அசைவ படையல் வைக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஒரு நாள் பிரயோகம் தான் இது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எப்படின்னா அவங்கவுங்க மனசை பொறுத்து. இது நம்ம மாயோபில் பார்த்ததை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் விவர்ஸ், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மாந்திரிகம் தாந்திரிகம் வந்து நம்பாதவங்க மாயோபில் போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது பிளாக் மேஜிக்கு அப்படின்றத. அங்கே ஒரு தடவை லைஃப்பில் போய் ஒரு எப்பயாவது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சின்னா போய் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, ரொம்ப நன்றி. எந்திரமும் நான் கொடுத்துருக்கேன். எந்திரம் கீழே தான் பேரும் தாயாரோட பேரும் நீங்கள் விரும்பிய நபருடைய பேரும் எழுதணும். தப்பு இல்லாத எழுதுங்க, ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் மாதுளம்பழம் ஜூஸில் எழுதுங்க ஒன்று, அதில் எழுதினாலே போதுமானது. இல்லை வந்து கோழியினுடைய ரத்தத்தில் கூட எழுதலாம், ஆடு ரத்தம் கோழி ரத்தம் இந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா அதில் கூட எழுதலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக எழுதணும். அமாவாசை ராத்திரி தான் எழுதணுங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு நாள் பிரயோகம் தான் இது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ், ரொம்ப நன்றிங்க.